அன்பு வணக்கம் மாணவர்களே, ஏழாம் வகுப்பு தமிழ் கற்கண்டு பகுதியில் போலி பற்றி பார்க்கலாம். போலி ஓர் சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. அதாவது ஒரு சொல்லில் முதல்ல அல்லது இடையில இறுதியில் எங்க வேணாலும் ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து இடம்பெற்றிருந்தாலும் அதனுடைய பொருள் மாறுபடாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து போலி. போலி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து போலி மூன்று வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. போலி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். போலியுடைய வகைகள் பார்த்தோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது முதற்போலி. சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி ஆகும். முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. மயல், மையல், மஞ்சு, மைஞ்சு, பசல், பைசல். இதுல பாருங்க, முதல் எழுத்து மாறி இருக்கு. மயல் மா எழுத்திருக்கு, அங்க மை எழுத்திருக்கு. அதே மாதிரி மஞ்சுல பாருங்க, முதல் எழுத்து மா இருக்கு, அடுத்து மை இருக்கு. பசல் பா இருக்கு, அதுல பை பைசல் அப்படின்னு சொல்லி இருக்கா. இந்த சொற்கள்ல முதல் எழுத்து மாறி இருக்கு, ஆனா அதனுடைய பொருள் மாறல. அதனால இது வந்து முதற்போலி. அடுத்து இடைப்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும். இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. அமைஞ்சு, அமைஞ்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். இச்சொற்கள்ல வந்து இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறியிருக்கு, ஆனா பொருள் வந்து மாறுபடல. அதனால இது வந்து இடைப்போலி. முதற்போலி அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். இடைப்போலி அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து கடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி ஆகும். கடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பந்தல், பந்தர், அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், சாம்பல், சாம்பர். இதுல இறுதி எழுத்துக்கு பதிலா வேற ஒரு எழுத்து இருக்கு. இந்த மாதிரி வேற ஒரு எழுத்து இருந்தாலும் பொருள் மாறுபடாம இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கடைப்போலி. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம வேறு ஒரு வகை போலியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா முற்றுப்போலி. முற்றுப்போலி அப்படின்னா எல்லா எழுத்துக்களும் மாறி வருவதுதான் முற்றுப்போலி. பாருங்க, ஐந்து, ஐந்து இலக்கணமுடையது. இலக்கணமுடையது அப்படின்னா என்னன்னு சொல்லி முதல் வகுப்புலயே பார்த்தோம். இலக்கண நெறி மாறாம அமைவதுதான் இலக்கணமுடையது. அத அஞ்சு அப்படின்னு சொல்லி எழுதலாம், அது முற்றுப்போலி. இதுல எல்லா எழுத்துக்களும் மாறி வந்திருக்கு, ஆனா பொருள் மாறுபடல. அதனால இது முற்றுப்போலி. பாருங்க, ஐ, ஐக்கு பதில என்ன இருக்கு, ஆ எழுத்திருக்கு. இந்த இஞ்சு, தூ, சு இருக்கு. இதுல எல்லா எழுத்துக்களும் மாறி வந்திருக்கு, ஆனா பொருள் மாறுபடல. அதனால இது முற்றுப்போலி. இதுக்குரிய செயல்பாடு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை எவ்வகை போலி என வகைப்படுத்தி எழுதுக. கீழே சொற்கள் கொடுத்திருக்கு, அதை எவ்வகை போலி அப்படின்னு வகைப்படுத்தி எழுதணும். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.